அஸ்ஸலாமலைக்கம், வெல்கம் டு பிஸ்மில்லா கிச்சன் ஃபுட். இன்றைக்கி பேரிச்சம்பழ சட்னி செய்ய போகிறோம். இது ஒரு கோப்பை எடுத்திருக்கேன் பேரிச்சம்பழம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க, ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். நைட்டே இது மாதிரி புளியை கரைச்சி இது நைட்டே ஊறிகிட்ருக்கு. இதில் இது மாதிரி ஊறிகிட்டு இருந்தால் தான் பேரிச்சம்பழ சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு இந்த பச்சை கலர் ஆப்பிள் இதை வச்சு தான் நம்ம இந்த பேரிச்சம்பழம் சட்னி செய்ய போகிறோம். இந்த பச்சை கலர் ஆப்பிள் இது ஒன்று போட்டிருக்கேன். இந்த கோப்பைக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் பச்சை ஆப்பிளை, ஒரு கேரட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இந்த கரண்டியால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகம், கரம் மசாலா இந்த ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகு, தக்காளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த வினிகர் எடுத்திருக்கேன். கடைசியாக நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் பட்டரு, உப்பு, இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஆயிலு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடனா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். அப்புறமா கொஞ்சம் நம்ம பட்டர் போட போகிறோம். இந்த பட்டையை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த மிளகு போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி பச்சை போட்டுருவோம். இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மசாலாலாம் இதை போட்டுடலாம். இந்த மசாலாலாம் இந்த பச்சை வாசனை லேசாக போகணும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் போட்டக்கா நல்லா வாசமாக இருக்கும். பட்டர் போட்டோன்னே இந்த வச்சிருக்கிற இந்த பச்சை ஆப்பிள், இந்த கேரட் எல்லாம் இதே போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பிரியாணிக்கு தான் நம்ம வந்து சைடிஷாக நம்ம செய்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பச்சைப்பூ போடும்போது எல்லாரும் மாங்காய் போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை ஆப்பிளை இந்த மாதிரி தூவி போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டு அப்புறம் போடலாம். இந்த பட்டரில் தான் இது வதங்க போகுது. இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா செத்த நேரத்தில் இதை ஒரு பச்சடியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
வந்து சீசனில் தான் கிடைக்கும். இந்த பச்சை ஆப்பிள் எப்போதும் கிடைக்கும். நம்ம இந்த கேரட்டு, இந்த பச்சை ஆப்பிள் இதெல்லாம் போட்டு பட்டரில் தான் இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும். பட்டர் வந்து ஒரு ரெண்டு கரண்டி கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் இது வதங்கின பிறகு தான் நம்ம வந்து இந்த பேரிச்சம்பழம், இந்த புளிலாம் ஊற்ற போகிறோம். இது கொஞ்ச நேரம் வதங்கும்போது நல்லா எண்ணெய் விடும். அப்போ தான் நம்ம வந்து இந்த புளியை, அந்த பேரிச்சம்பழத்தையும் ஊற்றணும். இப்போ எண்ணெய் நல்லா இந்த மாதிரி விட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த பேரிச்சம்பழத்தை இதை ஊற்றிடலாம். பேரிச்சம்பழம் வந்து இது மாதிரி கையால் ஒரு தரக்கு லேசாக பிணைச்சி விட்டுருங்க. உப்புங்க, எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்குது. சொல்ல மறந்துட்டேன், ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றிங்க இதில். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சோண்டு வினிகர், ரொம்ப இல்லை, ஒரு டீஸ்பூன் தான் ஊற்ற போகிறோம். இந்த வினிகர், இந்த சுக்கா ஊற்றுறோன்னு தான் இந்த பேரிச்சம்பழம் சட்னி தூக்கம் சாப்பிடும்போது. ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றுறோம். உப்புலாம் செக் பண்ணிங்க, எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த பேரிச்சம்பழ சட்னி, இந்த பச்சை ஆப்பிள் வச்சு நம்ம வித்தியாசமாக செஞ்சுருக்கோம், ரொம்ப அருமையாக இருக்குது. இது பிரியாணிக்கு தான் அவ்வளோ ருசி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் இந்த ஒரே சட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு அருமையான ஒரு சட்னி பிரியாணிக்கு, சைடிஷ். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இந்த பேரிச்சம்பழ சட்னி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.